படத்தை விமர்சிக்கும் கமல் ரசிகர்களே, இந்தியன் படம் 5 கோடி லாஸ் வெளியான உண்மை. வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்து முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. கமல் ரசிகர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, ஒரு சில பேர் தான் யாரெல்லாம் தலைவருடைய படங்களையே விமர்சிச்சுட்டு இருப்பாங்க. அவரு அது சரியில்லை, இது சரியில்லை, வசூலாகலை, அப்படி இப்படின்னு ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பாங்க, ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க நடிகருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது அப்போ சுட்ட வடைன்னு இப்போ தெரியுது. இந்தியன் படம் வந்து 5 கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னு வி சேகர் அவர்கள் அதிரடியாக வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். இந்தியன் படம் லீஸ் ஆகும்பொழுது சாரு வரவோட வந்து செலவு அதிகமாகி போச்சு, ஒரு 5 கோடிக்கு மேல லாஸ் கேட்டீங்களா நண்பர்களே? இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வி சேகர். இவர் விரலுக்கேற்ற வீக்கம் போன்ற படங்களை எடுத்தவர். இந்தியன் படம் வந்த பிறகு 4 வாரத்தில் வந்து விஎம் ரத்னம் அவர்கிட்ட வந்து படம் பண்ணணும் சார் அப்படின்னு. என்னங்க சார் இது, இந்தியன் படம் பெரிய வசூல்னு சொன்னாங்க, அப்படி இப்படின்னு ஆவோ சார், நீங்கள் எனக்கு 5 கோடி ரூபாய் லாஸ் சார், ப்ளீஸ் நீங்கள் உங்ககிட்ட ஒரு படம் பண்ணணும், ஏன்னா உங்ககிட்ட லோ பட்ஜெட்டில் படம் பண்ணாலும். ஆமாம் சார், உங்ககிட்ட ஒரு 30 லட்சத்துக்கு செலவில் படம் பண்ணால் நமக்கு 1 கோடி வரைக்கும் அது லாபம் தானே சார், கிட்டத்தட்ட 2-3 மடங்கு அதிகம் கிடைக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்த செலவு பண்ண காசே வரல சார், 5 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது. அதனால் நீங்கள் படம் பண்ணால், உங்ககிட்ட படம் பண்ணால் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் சார், அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீ சேகர் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் நீங்கள் இப்போ கமலஹாசனை வச்சு இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்கீங்க, அப்போ நீங்கள் யார்கிட்ட போகணும், இதோட பெரிய ஆள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட தானே போகணும், என்ன சார் என்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் அழுவாத குறையா பதில் சொல்லியிருக்காரு, எது எப்படியோ ப்ரொடியூசர்களை வாழ வைக்க தான் நடிகர்கள், ப்ரொடியூசர்களை நடு ரோட்டில் நிற்க வைக்க இல்லை அப்படின்றத நடிகர்கள் எல்லாம். இந்தியன் படம் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஹிட்டு அப்படி இப்படின்னு உடைய சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த படமும் ப்ரொடியூசருக்கு லாபத்தை கொடுக்கல அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அப்போ கமல்ஹாசனுடைய படம் எந்த படம் தான் ப்ரொடியூசருக்கு லாபத்தை கொடுத்தது அப்படின்னா பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்கு போல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள். கமலஹாசனுடைய எந்த படம் ப்ரொடியூசருக்கு லாபத்தை கொடுத்தது அப்படின்னு இதை தாங்க சொல்கிறது கர்மா. ஆர்வி உதயகுமார் அவர்கள், அவர் சாமானியன் பட ஆடியோ லான்ச்சில் அவர் ராமராஜனை குஷிப்படுத்துறதுக்காக ஒரு தகவலை அவரை மிகைப்படுத்தி சொன்னார். பொய்யான தகவலை கட்டுக்கட்டி விட்டார், அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தொங்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, உங்கள் நடிகருடைய படமே லாஸ், உண்மையான லாஸ் அப்படின்றத இப்போது வீடியோவே வெளியாகிருக்கு. இயக்குனர் வி சேகர் அவர்கள் பேசிய அந்த முழு வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனை நினைக்கிறேன், பாருங்கள், உங்களுக்கே புரியும் அவர் விஎம் ரத்னம் எவ்வளோ வேதனை அடைஞ்சு இந்த தகவலை அவர்கிட்ட சொல்லியிருக்கார் அப்படின்றத. இதேமாரி தாங்க நிறைய அந்த மனிதன் படம் நாயகன் படத்தோட அதிக வசூல் பண்ணிச்சு, ஆனால் இவங்க நாயகன் படம் தான் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டுன்னு சுட்டு வேட இன்னைக்கு உண்மை வெளியே வந்துச்சு. மனிதன் படம் தான் இன்ட்ரெஸ்டில் ஹிட்டு. இது போல் நிறைய தகவல் கண்டிப்பாக உண்மையை ஒரு நாளும் மறக்க முடியாது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 20 வருஷம் உண்மை வெளிவர. அப்பாவா இப்போது லைகா நிறுவனம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்தியன் டூவுக்காக, சே அவங்களால முடியலப்பா, அந்த பக்கம் சங்கர் அவர்களும் முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு, அவர் மேய்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஷூட்டிங்கே வர்றது இல்லையா, அவங்களுக்கும் ரொம்ப லாஸு, உண்மையிலுமே ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பாளர்களே குறி வச்சு அவங்கள லாஸ் ஆகிறாருன்னு தெரியல. இது எப்படியோ நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் இந்தியன் டூ அப்படின்னு ஆண்டவர் வேண்டிப்போம். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்தியன் படம் 5 கோடி லாஸ் அப்படின்ற உண்மை வெளியே வந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.